அருமையான சங்கீதம் 27 சங்கீதம். அது தாவீதின் சங்கீதம். அதில் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 4 தாவீது சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ராஜா தாவீது அவர் சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன தெரியுங்களா, தேவனுடைய மகிமையை பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும். தாவீதின் விருப்பம் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். இன்றைக்கி நம்மளுடைய விருப்பமெல்லாம், நம்மளுடைய விருப்பமெல்லாம் வேறது இல்லை. நம்மளுடைய இன்றைக்கி திருச்சபையோட விருப்பமெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான், பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்கள், தேவனுடைய மகிமையை பார்க்கணும், அடுத்து என்ன செய்யணுமா, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுகிறேன். ராஜாவுக்கு விருப்பம் அரண்மனையில் இருக்கணுங்கிறது இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தில் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தங்கியிருக்கணும், நான் ஆலயத்தில் தான் அதிகமாக தங்கியிருக்கணும், அரண்மனையில் அல்ல. இன்றைக்கி நம்ம விருப்பமெல்லாம் எப்படி இருக்குது? இன்றைக்கி எத்தனை பேருக்கு ஆலயனாலே பிடிக்கலை இல்லை, ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு இருக்குது சிலருக்கெல்லாம். ஆனால் ராஜா தாவீது சொல்கிறார், என் உயிர் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பேன். அதனால தாங்க ஆண்டவர் தாவீதெல்லாம் உயர்த்தினார், உன்னதத்துக்கு உன்னத லெவலில் உயர்த்தினார். அடுத்தவர் சொல்றாரு, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. எத்தனை பேர் ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி செய்கிறீங்க? மைக்கெல்லாம் நல்லா எடுக்குதா? ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சுருக்கிறீங்களா? சபையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதா? ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்களா? சபையில் என்ன குறைவு? நான் ஏதாவது சபைக்கு ஹெல்ப் பண்ணணுமா? சபையில் ஏதாவது நான் சரீர பிரயாசப்பட வேண்டியிருக்கா? பணிவிடை ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா? ஏதாவது சேர் வாங்க வேண்டியிருக்குதா? விரிப்பு வாங்க வேண்டியிருக்கா? ஏதாவது யாராவது ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்களா? என்ன சிஸ்டர் பேசுகிறீங்க, நான் பேசுகிறீங்க இல்லை. எத்தனை பேர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்க? ஏசி ஓடுதா? ஃபேன் ஓடுதா? இது ஒரு ஆராய்ச்சி. இன்னொரு பக்கம் சபையில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறாரா? சபையில் தேவ பிரசன்னம் இருக்கா? தேவ மகிமை இருக்கா? நான் வர சபையில் ஜபம் இருக்கா? நான் வர சபையில் உபவாச ஜபம் இருக்கா? இரவு ஜபம் இருக்கா? நான் வர சபையில் சத்தியம் சத்தியமாய் போதிக்கப்படுகிறதா? நான் வருகிற சபை சத்தியத்தின்படி இயக்கப்படுகிறதா? நான் வருகிற சபை மனவாட்டி சபையாக இருக்கா? நான் வருகிற சபையில் எழுப்புதல் இருக்கா? நான் வருகிற சபை வளர்ச்சியில் இருக்கா? வளர்ச்சி அடைகிறதா? நான் வருகிற சபையில் ஆண்டவர் வந்தார், நான் சபை எடுத்துக்கொள்ளப்படுமா? இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்களா? இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்களா? ஒரு சகோதரி தலையை ஆட்டிட்டா, இல்லை சிஸ்டர். ஆராய்ச்சி செய்கிறீங்களா? செஞ்சுருக்கிறீங்களா? குடும்பத்தில் என்ன தேவை ஆராய்ச்சி செய்கிறோம். இப்போ பிள்ளை பிளஸ் டூ முடிச்சிருச்சுன்னா இப்போ ரிசல்ட் வரப்போகுது, அதுக்கப்புறம் பிள்ளையை எந்த காலேஜில் சேர்க்கணும், என்ன படிக்க வைக்கணும், அதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறோம். குடும்பத்தை எப்படி நடத்தணும், அதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற நம்ம ஆலயத்தை குறித்து ஆராய்ச்சி செய்கிறோமா? இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஆராய்ச்சி செய்கிறீங்களா? இந்த ஆலயத்தில் ஜபம் இருக்கா? இந்த ஆலயத்தில் வேத வாசிப்பு இருக்கா? இந்த ஆலயத்தில் துதி இருக்கா? பாடல் இருக்கா? தேவ பிரசன்னம் இருக்கா? தேவனுடைய மகிமை இருக்கா? தேவனுடைய கிருபை இருக்கா? இந்த ஆலயத்தில் தேவ ஆவியானவர் அசைவாடுகிறாரா? நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா? அப்படிலாம் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறீங்களா? செஞ்சுருக்கிறீங்களா? சொல்லுங்கள், செஞ்சுருக்கிறீங்களா? தாவீது செஞ்சுருக்கிறார் பாருங்க, ராஜாவாக இருக்கிறார். இப்போ அந்த சங்கீதத்தை எழுதும்போது தாவீது ராஜா, அவர் சொல்கிறாரு தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஆலயத்தில் தங்கி இருக்கணும். புரிந்து கொள்ளுங்க, ஆலயத்துக்கு வருவது பெரிய ஆசீர்வாதம்.
ஆலயத்தில் தங்கி இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஆலயத்தில் கூடு கட்டுகிற புறாவா இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஆலயத்தில் கெஸ்டாக இருக்கிறது இல்லை, அவ்வப்போது வருகிற போகிற கெஸ்டாக அல்ல, ஆலயத்தில் தங்கி இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனுடைய மேன்மையெல்லாம் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுகிறேன்.